ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு எஸ்கே சத்யா சமையல். இப்போ நான் ஒரு சூப்பு செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து காய்கறி சூப்பு. உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன், காளான் போட்டிருக்கேன், கேரட் போட்டிருக்கேன். இதை வேக வச்சுருக்கேன், உப்பு இல்லாமல் வேக வச்சுருக்கேன். அதுக்குள்ளே தண்ணி, இது வந்து பன்னீர், வீட்டில் தயாரித்த பன்னீரை துருவிருக்கேன் ஒரு கப்பு. இதை இப்போ 100 பாலில் 1 ஸ்பூன் சோள மாவு, 1 ஸ்பூன் பால் பவுடர் கலக்கி வச்சுருக்கேன். இது மிளகுத்தூள், இது சால்ட்டு, இது பூண்டை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டர் வேணும், இல்லை பட்டர் இல்லைன்னா ஆயில் ஊற்றிக்கோங்க. பட்டர் போட்டாச்சு, பட்டர் போட்டாச்சுப்பா. அதுக்கப்புறம் நான் பூண்டை குட்டி குட்டியாக நறுக்கின பூண்டை போடுவேன். இதுக்கு உரப்பு வந்து மிளகுத்தூளும் இந்த காய்கறியில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு தான் வேக வச்சுருக்கேன். உரப்பு அவ்வளோ இருக்காது, நல்லாயிருக்கும். இந்த வெயில் நேரத்துக்கு சூப்பு, ஜூஸு, பிள்ளைகளுக்கு தண்ணி அகலம் நிறைய கொடுக்கணும்ப்பா. அதுக்கு தான் நான் அடிக்கடி சூப் போட்டு கொடுப்பேன். இந்த வேக வச்ச காய்கறியை கீழே போட்டிருந்தேன்ப்பா. சேப்பா பச்சை மிளகாய் போட்டுக்கணும், ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டு. உங்களுக்கு உரப்பு பிடிக்கணும்னா கூட ரெண்டு போட்டு போட்டுக்கலாம். அடுத்து இந்த காய்கறி வேக வச்ச தண்ணிப்பா, அந்த தண்ணி என்கிட்ட 2 கப்பு இருக்குது. நான் 2 கப்பும் ஊற்றிடுறேன். 2 கப்பு இருக்குது, 2 கப்பையும் ஊற்றிட்டேன். இப்போ இந்த பாலில் பால் பவுடரும் சோளமாவையும் கலக்கண்ட ஊற்றுறேன். உங்களுக்கு எவ்வளோ கொழு கொழுப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஊற்றிக்கோங்கப்பா. இந்த அளவு போதும், இதை 6 பேர் குடிக்கலாம். 1 கேரட் போட்டிருக்கேன், 1 உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன், 5-6 காளான் தான் போட்டிருக்கேன். பன்னீர் வந்து இறக்குறச்சு நம்ம போட்டுக்கலாம். இப்போ 1 கொதி வரட்டும். 1 கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு பெப்பர் பொடி போடலாம். ஈஸிப்பா. என்னென்ன காய் பிள்ளைகளுக்கு பிடிக்காதோ இப்படி சூப்பில் போட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ரும். பிள்ளைகளை கட்டாயப்படுத்தாதீங்க, ஒரு பவுலில் ஊற்றி கொடுங்க. பிடிச்சிருக்கா குடி, பிடிக்கலன்னா வேண்டான்னு சொல்லுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அது 2 ஸ்பூன் எடுத்து குடிச்சு பார்க்கும், அப்புறம் பிடிச்சி குடிக்கும். இந்த பாருங்கப்பா, கொதிச்சுட்டு 1 கொதி வந்தால் போதும். ஏன்னா காய்ச்சின பாலில் தான் நான் பால் போடுறோம், சோளமாவும் போட்டிருக்கேன். அதனால் ரொம்ப கொதிக்கணும் அவசியம் இல்லை. 5 நிமிஷம் செஞ்சிடலாம். இப்போ நான் அந்த துருவனை பன்னீரை சேர்த்துக்கிறேன். எந்த காய் பிடிக்கலோ அதை துருவி போட்டுட்டிங்கன்னா சூப்பில் கிடக்கிறது தெரியாது. சில பிள்ளைங்க பன்னீர் சாப்பிட மாட்டாங்கன்னா நான் துருவி போட்டிருக்கேன். இல்லைனா வடை மாதிரி கூட எல்லா காய்கறியும் தட்டி போடலாம். அதையும் நான் செஞ்சு வீடியோவில் காமிக்கிறேன். உப்பு ரொம்ப இதை பிடிக்காது, கொஞ்சமாக போட்டால் உப்பு போதும். நீங்கள் மிளகுத்தூள் வந்து உரப்பை பார்த்து போடுங்க. நல்லா ஒரு ஒரு பவுலில் போட்டுட்டு கூட யார் யாருக்கு உரப்பு கூட வேணும் குறைய வேணும் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பை செக் பண்ணிக்கோங்க. என்னப்பா ரெடி ஆயிடுச்சு, சூப்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கப்பா. 5 நிமிஷம் தான். காயை வந்து அரை வேக்காடு வேக வைங்க, முழு வேக்காடு வேக வேண்டாம். நட்டு நட்டுன்னு காய் இருக்கணும். ரெடி ஆகிடுச்சுப்பா சூப்பு. நான் குடிச்சு பார்க்கேன் என்னப்பா. சூப்பராக இருக்குப்பா சூப்பு. நீங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்கப்பா. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவில் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.